வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உடன் இணைந்து கொண்டுள்ளார் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவருமான கணபதி கனகராஜ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். அரசாங்கத்தின் புதிய வரி அறவீடு என்பது மலையக மக்களில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது? அரசாங்கத்தின் புதிய வரி அறவீடு என்பது மலையக மக்களை மட்டுமல்லாமல் முழு நாட்டையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த வரி அதிகரிப்பை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. மலையக மக்களை பொறுத்தவரையில் இந்த வருமான வரி அதிகரிப்பு 1 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்டவர்கள் என்ற விடயம் மலையக மக்களை பொறுத்தவரை பெருமளவில் பாதிப்பதாக இல்லை. ஆனால் ஏனைய மறைமுக வரிகள் விதிக்கின்ற போது அது பெருமளவு தோட்டத் தொழிலாளர்களை பாதிக்கும். ஏனென்றால் மிக குறைந்த வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற ஒரு சமூகமாக மலையக தோட்டத் தொழிலாளர் சமூகம் காணப்படுகிறது. ஆகவே இந்த குறைந்த வருமானத்தை கொண்டு நுகர்வை மேற்கொள்கின்ற போது நுகர்வுக்கு செலவிடுகின்ற செலவு வரியாக மாற்றமடைந்து அரசாங்கத்துக்கு செல்லுகின்ற போது பொருட்களினதும் சேவைகளினதும் விலைகள் அதிகரிக்கும். இவ்வாறு பொருட் சேவைகளின் விலை அதிகரிக்கின்ற போது மக்கள் தற்போது பெரும் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கின்ற நிலையில் மேலும் அந்த துன்பத்தை கூட்டுவதாக இந்த விடயம் அமையும். ஆகவே வரி அதிகரிப்பு என்பது மிகவும் இக்கட்டான ஒரு நிலைக்கு மலையக மக்களை தள்ளிவிடுவதாக இருக்கும். அதே நேரத்திலே வறுமை நிவாரணங்கள் என்று சொல்லுகின்ற போது வறுமை நிவாரணங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. சமூக நிவாரணங்கள் மட்டுமல்லாமல் ஏனைய உதவு தொகைகள் கூட தோட்ட தொழிலாளர்கள் வந்தடைவதிலே பாரிய சிக்கல்கள் காணப்படுவதால் இந்த வரி அதிகரிப்பு என்பது மலையக மக்களை பொறுத்தவரையில் பாரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைமையாகத்தான் காணப்படும். மலையக மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிவாரணங்கள் முறையாக கிடைப்பதில்லை என்று கூறியிருந்தீர்கள். இந்த பிரச்சனையானது மிக நீண்ட காலமாகவே நிலவி வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மலையக மக்களின் பிரதிநிதி என்ற முறையிலும் மலையகத்தில் மிக முக்கியமான கட்சி என்ற முறையிலும் நீங்கள் ஏன் இதற்கான நடவடிக்கையை இதுவரை எடுக்கவில்லை? இலங்கை அரசாங்க சட்டப்படி 6000 ரூபாவுக்கு குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வறுமை நிவாரண நிதி வழங்கப்படும் என்ற சட்டம் இருக்கு. தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் அவருடைய வருமானம் என்பது பதிவு செய்யப்படுகின்ற வருமானமாக காணப்படுகிறது. அதைவிட கூடுதலாக வருமானம் பெறுகின்றவர்கள் நாளாந்த கூலிகளுக்கு செல்லுகின்ற ஏனைய துறைகளுக்கு செல்லுகின்ற வருமானம், அங்கே குறிப்பாக ஒரு மேசன் தொழில் தச்சு தொழில் செய்பவர்கள் ஒரு நாள் சம்பளமாக 3000 ரூபாவுக்கு அதிகமான தொகையை பெற்றாலும் அவர்கள் கணக்கிலே அந்த வருமானம் வருவதில்லை. ஆனால் தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் 6 நாட்களுக்கு வேலை செய்தால் 6000 ரூபாய் சம்பளம் வருகின்ற போது அவர்களை இந்த வறுமை நிவாரண நிதிக்குள் உள்ளடக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இல்லை. ஆகவே இந்த விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த கூலி அடிப்படையிலே வேலை செய்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் தனது கொள்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போதுதான் வறுமை நிவாரண நிதிக்குள்ளே எங்களுடைய மக்கள் உள்ளங்குவார்கள். அதே போல இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையிலே சித்தி எழுதிய மலையக தோட்ட தொழிலாளர் பிள்ளைகளுக்கு இந்த புலமை பரிசில் தொகை கிடைப்பதில்லை. அங்கேயும் அதே அளவான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே எமது கட்சி ரீதியாக மட்டுமல்லாமல் அரசாங்கம் இந்த விடயத்திலே கூடுதலாக அக்கறை செலுத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டும். நாங்கள் இது சம்பந்தமாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த விடயத்தை அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்யாமல் இதை கவனத்தில் எடுக்காமல் விடுவதை விடுத்து இங்கிருக்கின்றவர்கள் மக்கள்கள் தோட்டத் தொழிலாளர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் மலையக மக்களின் இந்த பிரஜைகள் அவருடைய பிரச்சனைகளை அணுகி ஆராய்ந்து அதில் உள்ளார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே தனிப்பட்ட ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை விட அரசாங்கம் இன்று நன்றாக தெரியும் தோட்ட தொழிலாளர்கள் வந்து நாளாந்த கூலிகளாக இருக்கிறார்கள். அங்கே கிராம உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், சமூக உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், பிரதேச செயலாளர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் தோட்ட தொழிலாளர்களை கூடுதலான வருமானத்தை ஈட்டுகின்றவர்கள் சமூக நிவாரணம் பெறுகிறார்கள், புலமை பரிசில் நிதி பெறுகிறார்கள், ஏனைய உதவு தொகையில பெறுகிறார்கள். ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த நிலைமை இல்லை என்பதற்கான காரணம்
தோட்டங்களிலே அவர்களுடைய பெறுகின்ற வருமானம் பதிவிலே இருக்கின்றது என்ற ஒரு விடயம்தான். ஆகவே இந்த வருமான உச்ச எல்லையை அதிகரிக்க வேண்டும், அல்லது தோட்ட தொழிலாளர்கள் நாள் கூலிகள் என்பதால் அவர்களுக்கு இந்த 6,000 ரூபாவுக்கு மேற்பட்ட வருமானம் என்பது பொருந்தாது என்ற நிலைமையை இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வறுமை நிவாரணம், போசாக்கு சம்பந்தமான விடயங்கள் போன்ற பல்வேறு எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கின்ற சலுகைகள் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதை விடுத்து தோட்ட தொழிலாளர்களையும் ஏனைய துறையை சார்ந்தவர்களும் ஒருநிலைப்படுத்தி அணுகினால் இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மீள்வது கஷ்டமாக இருக்கும். மலையக மக்களின் விடயத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கின்றதா? தற்போதைய அரசாங்கத்தை சம்பந்தமாக நான் கூடுதலாக சொல்ல வேண்டிய இல்லை. இப்போது தற்போதைய ஒரு நிலைமையிலே அரசாங்கம் இந்த நாடு எதிர்நோக்கின்ற பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளை கவனம் செலுத்தி அதில் வெற்றி காண வேண்டும் என்ற நோக்கத்திலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு பாரிய அளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. அரசாங்கம் நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையை வெற்றி கொள்வதற்காக பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கின்றோம் என்பதற்காக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கைவிட்டு அவர்கள் ஏனைய துறையிலே கவனம் செலுத்த முடியாது. தோட்ட தொழிலாளர்கள் அது மலையக மக்களின் பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்து பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கோம். ஏனென்றால் தற்போது இவர்கள் சுமந்திருக்கின்ற சுமை மிகப்பெரிய சுமை. நாட்டிலே மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தற்போதைய ஜனாதிபதிக்கு நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம். அந்த ஆதரவு கூட இந்த பொருளாதார பிரச்சனைகளை வெற்றி காண வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய இருக்கிறது. அதே போல எங்களுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பல பிரச்சனைகளையும் எடுத்து அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு காண வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இதற்கு முன்னிருந்த எல்லா அரசாங்கத்திலும் நாங்கள் அதிருப்தி கொண்டவர்களாக இருக்கிறோம். எங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். தோட்டத்துறையாக கணக்கில் எடுக்காத பிரஜைகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக மலையக மக்கள் கணக்கில் எடுக்காத பிரஜைகளாக இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எதையும் செய்ய வேண்டியது இல்லை என்ற மனப்பான்மையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மனப்பான்மை முதலாவது நாட்டிலே மாற வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வருகின்ற அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, இந்த மக்களின் பிரச்சனைகளை அணுகி ஆராய வேண்டும். வெறுமனே மேடைகளிலே, அரசியல் மேடைகளிலே மிகவும் பாவமான சமுதாயம், பரிதாபத்துக்குரிய சமுதாயம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று வாய்வீச்சு பேசுவதை விடுத்து ஒரு குறுகிய கால வேலை திட்டத்திலே மலையகத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று பாரிய அளவு பொருளாதார பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கிறது. நாட்டு ஆனால் தோட்டங்களில் 1,000,000 ஏக்கர் காணிகள், வளமான காணிகள் தரிசாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணிகளை அங்குள்ள இளைஞர்களுக்கு வழங்கி இந்த பொருளாதாரத்துக்கு உத்வேகம் அடிக்குமாறு அவர்களை கேட்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு மனமில்லை. அதே போல பல்வேறு விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், பல விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பல பல விடயங்களை எடுத்தால் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் அந்நியர்களாக கருதப்படுகின்றோம். இந்த நிலையை மாற்றினால்தான் இந்த நாடு சுபிச்சமான நாடாக மாறும். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக வெற்றி கொள்வது முக்கியமல்ல, அந்த நாட்டிலே இருக்கின்ற சகல மக்களையும் அரவணைத்து செல்வதுதான் முழுமையான வெற்றியாக அது இருக்கும். மலையக சமூகம் தொடர்ச்சியாக பின்தங்கி நிற்பதற்கு தொழிற்சங்கங்களும் ஒரு காரணமாக உள்ளது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ? இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது சிலருடைய விதண்டாவாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். தொழிற்சங்கங்கள் எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, மலையக மக்களை பின்தள்ளிவிட வேண்டும், அவர்களை காலை வாரி விட வேண்டும் என்று நினைப்பது இல்லை. தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் பிரச்சனைகளை சரியான முறையிலே இனங்கண்டு தீர்க்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றன. எங்களிடையே சில ஒற்றுமைகள் இல்லாத காரணத்தினால் பெரும்பான்மை இனங்களுக்கு அது வாய்ப்பாக போய்விடுகிறது, அல்லது பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாய்ப்பாக போய்விடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, தொழிற்சங்கங்கள் மக்களின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரையிலே, இன்று இந்த மக்களை ஒரு பிரஜைகளாக மாற்றி இந்த நாட்டின் தேசிய நீரோட்டத்திலே கொண்டு வருவதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த நாட்டிலே மலையக தமிழர்களுக்கு உரிமை பெற்றுக் கொள்வது கல்லிலே நார் உரிப்பது போன்று, அந்த விடயத்தை இருக்கின்ற அரசாங்கங்களோடு பேரம் பேசி
பெற்றிருக்கின்றது என்றால் அது தொழிற்சங்கங்களின் பங்களிப்பும் அவருடைய வேலை திட்டங்களும் தான் தவிர, தொழிற்சங்கங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சமூகம் இன்னும் கொத்தடிவை சமூகமாக மாற்றப்பட்டு எங்களுடைய இன அடையாளம் இல்லாமலாக்கப்பட்டு இருந்திருக்கும். இப்போது எங்களிட இருக்கின்ற ஒரு கட்டுக்கோப்பு கூட எங்களுக்கு பாரிய அளவு உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், எங்களை பார்த்து ஒரு சமூகமாக இருக்கின்றோம் என்று அச்சப்படுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமையிலே நவீன அடிமைத்தனத்திற்கான அறிக்கையாளர் இங்கு விஜயம் செய்து அந்த அறிக்கையை மனித உரிமை பேரவையிலே அவர் சமர்ப்பித்த போது மலையக மக்கள் இன்றைய நிலைமையை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். நாங்கள் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையிலே இருப்பது போன்ற ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம். உரிமைகளை பெற்றிருந்தாலும் தவிர்க்க முடியாமல் அரசியல் உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தோட்டங்களிலே பெரும்பான்மை இனத்தவர்களின் ஆதிக்கம் நிலவுகிறது. அரசாங்க உத்தியோகங்களிலே, அரச நிர்வாகத்திலே எங்களுக்கு சிறிதளவேனும் பங்களிப்பு வழங்கப்படுவதில்லை. இன்று பிரித்தானியாவிலே இந்திய வம்சாவளி இந்து ஒருத்தர் பிரதமராக வந்திருக்கிறார் என்று கூறிக்கொள்வதில் பெருமை இல்லை. இந்த நாட்டிலே எங்களுக்கு மாகாண சபையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்திலும் சரி, ஒரு செயலாளர், ஒரு இயக்குனர், எங்களுக்கு சார்ந்தவர்கள் படித்தவர்கள் இல்லையா? எங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு தொழில்துறைகளில் இல்லையா? ஆனால் அதற்கான மனம் இன்னும் இந்த நாட்டுக்கே வரவில்லை. இன்று பிரித்தானியாவிலே பிரதம மந்திரியாக இந்திய வம்சாவளியை சார்ந்து வந்திருக்கிறார். அமெரிக்கா உப ஜனாதிபதியாக தமிழர் ஒரு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாடு பெருமை பெற்றுக் கொள்வதில் பிரயோசனம் இல்லை. இந்த நாட்டிலே ஒரு சிறு சிறு வேலைகளையாவது இந்த சமூகத்தின் பங்களிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே அரசியல் ரீதியாக சில வாய்ப்புகளை தந்துவிட்டு, பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் உள்ளூராட்சி உறுப்பினர்களையும் தந்துவிட்டு அந்த உறுப்பினர்களை இயங்குவதற்கான அரசு இயந்திரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தால் எவ்வாறு இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு இனமாக மாற முடியும் என்ற என்னுடைய கேள்வி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதெல்லாம் பேசுவதற்கு அழகாக இருக்கிறது, கேட்பதற்கும் அழகாக இருக்கிறது. ஒரே நாடு ஒரே சட்டத்திற்குள் இருக்கின்ற சிறுபான்மை இனங்களின் உரிமைகள் அங்கு மதிக்கப்பட்டிருக்கிறதா, அவர்களுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அதெல்லாம் ஒரு பூச்சிய புள்ளியிலே தான் நாங்கள் இன்னும் வரை இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அதற்காக தொழிற்சங்க என்ற ரீதியிலோ அரசியல் என்ற ரீதியிலோ நாங்கள் போராடாமல் இருக்கவில்லை. நாங்கள் கிராம சேவையாளர்கள் கேட்டோம், எங்களுடைய அமர தொண்டமானவர்கள் இருந்த போது சில தமிழ் கிராம சேவை உருவாக்கப்பட்டன. பிரதேச செயலகங்கள் கேட்டோம், பிரதேச சபைகள் கேட்டோம், அரச நிர்வாகத்திலே பங்கு கேட்டோம். இவையெல்லாம் இன்று வரை நடக்கவில்லை. அவ்வாறான மனோநிலை இன்றைய உள்ள பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இவ்விடயம் தொடர்பில் நீங்கள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கும் கோரிக்கை என்ன? காலம் காலமாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவித்திருக்கிறோம். அரசாங்கங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றன, வருகின்ற ஜனாதிபதிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், பிரதம மந்திரிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது நடைமுறைக்கு வருகின்ற போது அவர்கள் எவ்வாறு அந்த வேலை திட்டங்களை அமுலாக்கம் செய்கிறார்கள் என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இங்கு வெறுமனே மலையகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, வடகிழக்கிலே இருக்கின்ற சமூகத்துக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது. அவ்வாறான பிரச்சனையிலிருந்து விடுவதற்கு ஒரு மனோரீதியான மனோநிலை இந்த நாட்டுக்கு தேவை. இந்த நாடு இக்கட்டான நிலைக்கு இன்று சென்று கொண்டிருப்பதற்கு ரெண்டு காரணங்கள் தான் முக்கியம். ஒன்று இனவாதம், மற்றது சோம்பேறித்தனம். எங்கள் நாட்டிலே நான் ஏற்கனவே சொன்னது போல இருக்கின்ற காணிகளை பயன்படுத்துவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லை. எங்களுடைய மலையக சமூகம் எத்தனையோ வளங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வளங்களை பாவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை இவர்கள் வழங்குவதில்லை. அந்த இரண்டு விடயங்களும் மாறுகின்ற போது இந்த நாடு தானாகவே ஒரு வளர்ச்சி போக்கை நோக்கி வெகு விரைவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு எதிராக இருக்கின்ற மலையகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் தொழிற்சங்க சக்திகள் கூட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவரோடு இணைந்து செயற்படுகிறார்கள். அதே போல நாங்களும் செயற்படுகின்றோம். நாங்கள் பல்வேறு விடயங்களை முன்னிட்டு அவர்களை கேட்டிருக்கின்றோம். தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். அவ்வாறு வாக்குறுதி அளித்து அந்த விடயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற போது
முதலாவது வருடம், இரண்டாவது வருடம், மூன்றாவது வருடம், ஐந்தாவது வருடம் வந்து அடுத்த தேர்தல் வந்து விடுகிறது. இவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. அடிப்படையிலே ஸ்ட்ரக்சரிலே மாற்றம் இந்த நாட்டிலே ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை இனங்கள் தன்னுடைய நிலையை சரியான முறையில் உயர்த்திக் கொள்ள முடியும். மலையக மக்களின் பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் எதிரொலிப்பது குறைவாகவே உள்ளது. மலையக பிரதிநிதிகள், தற்போதைய மலையக பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் செயற்படும் விதம் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த விடயத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் கடந்த பொது தேர்தலிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னை போன்றவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் குறைவடைந்திருந்தாலும் மக்கள் என்னை போன்றவர்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானவர்கள் அவருக்குடைய சக்திக்குட்பட்ட வகையிலே பல்வேறு முக்கியமான விடயங்களை முன்வைக்கிறார். அதை யாருக்கும் மறுக்க முடியாது. பல விடயங்களை புதிய கோணங்களில் அணுகின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் கொண்டிருக்கிறார். அவர் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் சரியான முறையிலே அவர் மலையக மக்களின் தேவைகளை முன்வைக்கின்றார். ஆகவே இதை மலையகத்திலே இருக்கின்ற சகல பிரதிநிதிகளும் உணர்ந்து மலையக மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்தால் நல்லது என்பதுதான் உடையக்கார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்களை பிற்போடும் செயற்பாடுகள் மறைமுகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயமானது மலையக மக்களை பொறுத்தவரையில் எந்த அளவு தாக்கத்தை செலுத்தப் போகின்றது? மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையிலே இன்று பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் காரணங்கள் அதுவல்ல, ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கம் வருகின்ற தேர்தலில் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ ஒரு விடயத்தை வைத்து தேர்தலை ஒத்தி போடுகிறார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் படி மாகாண சபைகள் ஒத்தி போட முடியாது, தேர்தல் ஒத்தி போட முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலே இருந்த நல்லாட்சி அரசாங்கம் தேர்தல் முறையிலே மாற்றத்தை கொண்டு வர போகின்றோம் என்ற காரணத்தை காட்டி அதை பாராளுமன்றத்திலே திரையிறையாக கொண்டு வந்து நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைத்தார். அப்பொழுதும் சொன்னார்கள், 6 மாத காலப்பகுதியிலே நாங்கள் முழுமையாக எல்லை நிர்ணயத்தை செய்து இந்த தேர்தலை வைப்போம் என்று சொல்லிவிட்டு எந்த அமைச்சர் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தாரோ அதே அமைச்சரும் கூட அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி நிரந்தரமாக மாகாண சபைகளை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இந்த மாகாண சபைகள் இல்லாமல் செய்தார்கள் என்றால் உறுப்பினர், அதாவது மாகாண சபையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறார். கவர்னர் இருக்கிறார், செயலாளர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள், ஆக குறைந்தது பியோன் கூட இருக்கிறார். ஆக குறைந்தது மாகாண சபை உறுப்பினர்கள் மட்டும்தான் இல்லை, அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இல்லை. இன்று மாகாண சபைக்கு செலவழிக்கின்ற மொத்த செலவை பொறுத்தவரையில் இந்த உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை ஒரு சிறிய தொகை. இங்கேயும் பல்வேறு இனவாத சக்திகள் அதன் உள்ளே புகுந்து கொண்டு இதிலே சிறுபான்மை மக்கள் ஏதோ லாபத்தை அனுமதிப்பது போல் எண்ணிக்கொண்டு இந்த மாகாண சபைகளை இயங்கவிடக் கூடாது என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலே, வடகிழக்கை பொறுத்தவரையிலே, அது வேறு விட வடகிழக்கு பொறுத்தவரையிலே அங்கு தமிழர்கள் அல்லது சிறுபான்மை இனத்தவர்கள் அங்கு முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மத்திய உவா சப்ரகம மற்றும் தென் மாகாணங்களிலே நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற மாகாணத்துக்குள் சிறுபான்மையாக இருக்கிறோம், நாட்டின் சிறுபான்மையாக இருக்கின்றோம், மாகாணத்துக்குள் சிறுபான்மையாக இருக்கின்ற நாங்கள் மேலும் வஞ்சிக்கப்படுகிறோம். மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்த போது சில அநீதிகளை தடுத்து நிறுத்தவாது முடிந்திருக்கிறது. ஆனால் இப்போது அரச நிர்வாகம் எங்களுடைய உறுப்பினர்கள் இல்லாத நிலையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே அவர்களுக்கு தேவை கேட்டால் போல் அவருடைய வேலைகளை செய்து கொண்டு போகிறார்கள். இது மிகவும் மன வருத்தத்துக்குரிய விடயம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சகல அரசியல்வாதிகளும் இந்த விடயத்தை, குறிப்பாக சிறுபான்மை அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையிலே அங்கு வருகின்ற நிதி ஒரு விகிதாசார அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டது உறுப்பினர்கள் இருக்கின்ற நேரம். ஆனால் இப்போது அந்த விகிதாசாரம் கிடையாது. எந்தெந்த அதிகாரிக்கு யார் யார் தேவையோ அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த தேவைகளை ஒதுக்கி கொண்டு போகிறார். அங்கே சிறுபான்மையை சேர்ந்த, நான் முன்னர் சொன்னது போல
எங்களுக்கு அரசியல் ரீதியாக சில சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறதே தவிர அரச நிர்வாகத்திலே சந்தர்ப்பம் இல்லை. மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையிலே எந்த ஒரு அமைச்சரும் தமிழர் ஒருவரோ அல்லது முஸ்லீம் ஒருவரோ செயலாளராக இல்லை, இயக்குநராக டிரெக்டராக இல்லை, ஏனைய உறுப்பினர்களாக இல்லை. ஒன்று ரெண்டு பியோன்மார்கள் இருக்கிறார்கள், இங்கே தவிர யாரும் இல்லை. ஆகவே இப்பொழுது வருகின்ற மாகாண சபைக்கு வருகின்ற நிதிகள் அந்த அதிகாரிகளின் விருப்பத்திற்கேற்ப அந்தந்த பிரதேசங்களுக்கு அது செலவழிக்கப்படுமே தவிர மலையகத்திலே இருக்கின்ற சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக அது பகிர்வு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது உறுப்பினர்கள் இல்லாததனால் ஏற்பட்ட பாரிய ஒரு பின்னடைவு. ஆகவே மாகாண சபை என்பது மிக முக்கியமானது. அதிலே பல குறைபாடுகள் இருந்தாலும், நான் சொன்ன குறைபாடுகள் உறுப்பினர்கள் இருந்த காலத்திலும் இருந்தாலும் அது மிக குறைவாக குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது தாராளமாக அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தலை நடத்துவதற்கு இப்போது அதற்கும் தடை ஏற்படுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதையோ பாவித்து எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்பதிலே அக்கறை செலுத்துகிறார்கள். புதிதாக எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை அரைவாசியாக குறைக்க வேண்டும் இருக்கிறார்கள். இதெல்லாம் செய்யலாம், தேர்தலை நடத்தி கொண்டே செஞ்சு கொண்டிருக்கலாம். தேர்தலை நிறுத்தி வைத்து விட்டுதான் அவையெல்லாம் செய்துவிட்டு தேர்தலுக்கு போக வேண்டும் என்றிருந்தால் மாகாண சபைகள் எவ்வாறு 5 வருடத்துக்கு மேலாக இன்று இயங்காமல் இருக்கின்றதோ அதே ஒரு நிலைமை உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஏற்பட போகிறது. பிரதிநிதிகள் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களாக மாறப்படப் போகிறது. தேர்தலிலே தோற்று விடுவோம், தேர்தலிலே பின்னடைவை சந்திக்க போகின்றோம் என்ற எண்ணப்பாட்டோடு செய்கின்றது இந்த நாட்டுக்கு எதிராக செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோமே தவிர அவருடைய அரசியல் ராஜதந்திரம் வெல்ல போவதில்லை. மாகாண சபையை ஒத்திவைத்தார்கள், அப்படி ஒத்திவைத்து வெல்ல முடியவில்லை. இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தலை ஒத்திவைக்க முற்படுகிறார்கள், அப்படி ஒத்திவைத்தால் மக்கள் சரியான பாடத்தை போற்றுவார்கள். ஆகவே இந்த நாட்டிலே ஜனநாயகம் நிலவுவதாக இருந்தால், ஜனநாயகத்தை மதிப்பதாக இருந்தால் உரிய தேர்தல்கள் உரிய காலத்திலே நடத்தப்பட வேண்டும். இது முக்கியமான விடயம். இந்த தேர்தலை ஒத்திவைக்க தற்போது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் மறைவுக்கு பின்னர் அந்த கட்சியின் செயற்பாடுகள் எந்த அளவு உள்ளன? இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையகத்தின் சக்தி. அவருடைய மறைவு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு மட்டுமல்லாமல் முழு மலையகத்துக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையிலே நாங்கள் மிகவும் கட்டுக்கோப்போடு இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் எந்தவித பிளவுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த அமைப்பை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரையிலே மலையக மக்களின் மேம்பாட்டுக்காக அவருடைய அரசியல் தொழிற்சங்க பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அந்த மக்களின் வாழ்விலே ஒரு சுபிட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அமைச்சர் எங்களுடைய மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களின் மறைவுக்கு பிறகு சில சில அரசியல் ரீதியான நாட்டிலே நிலவுகின்ற பிரச்சனைகளும் இம்மோடு சேர்ந்து இருக்கின்றபடியினால் பல விடயங்களை சாதிக்க முடியாத நிலைமை இருக்கிறது. நாங்கள் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்தோம், ஆதரிக்கின்ற போது பல்வேறு வேலை திட்டங்களை அவருக்கு முன்வைத்தோம். அவரும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய 21 அம்ச கோரிக்கை ஏற்றுக்கொண்டுதான் அவருடைய தேர்தலிலே நாங்கள் மக்களை அவருக்கு வாக்களிக்க செய்வதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம். எங்களுடைய மேடைகளில் ஏறுகின்ற போது பகிரங்கமாக இந்த வேலை திட்டங்களை தாம் முன்னெடுப்பதாகவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார். அந்த வகையிலே அவருடைய ஆட்சி சில பிழையான போக்கிலே சென்றதனால் அவர் இடையிலே அந்த பதவி விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இருக்கின்ற தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்களோடு நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை முன்வைத்து உடன்பாட்டோடு நடைபோட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரையிலே எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலே பல்வேறு வேலை திட்டங்களை முறையாக சென்று கொண்டிருக்கிறோம்.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் மறைந்ததன் பின்னர் இதொகாவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்வதாக பொதுவான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இதனை நீங்கள் அந்த கட்சியின் பிரதி தலைவர் என்ற முறையில் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா? இலங்கை தொழிலாளர் காங்கிரசை பொறுத்தவரையிலே மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் இருந்தார். அவர் இருக்கின்ற போது எல்லோரும் அவருடைய வயதை ஒத்தவர்களாக இருந்து செயற்பட்டோம். தற்போது எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் இருக்கிறார். அவர் சில உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு செயற்படுகிறார். அந்த வகையிலே சிரேஷ்ட உறுப்பினர்கள் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருந்து கொண்டு எங்களுடைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அப்படி பணிகளை மேற்கொண்டு இருக்கின்ற போது பலருடைய கண்ணிலே பல்வாறு தெரியலாம். ஆனா அந்த வகையிலே ஒரு பிளவுபடாத இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில நினைத்தார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிளவுபட்டுவிடும், ஆறுமுகன் தொண்டமானுக்கு பிறகு இந்த கட்சி ஒன்று சேர்க்க முடியாது என்றெல்லாம் பலர் நினைத்தார்கள். இருந்தாலும் அதை நாங்கள் ஒற்றுமையோடு கொண்டு செல்வதிலே பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற விடயத்தை யார் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. இருந்தாலும் எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டு எதிர்வரும் தேர்தல்களில் இதொகாவின் தயார்படுத்தல்கள் எந்த அளவில் உள்ளன? இதொகா எந்த ஒரு நேரத்திலும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கடந்த பொது தேர்தலிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரெலியா மாவட்டம் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலே உச்சளவு வாக்குகளை பெற்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்தாலும் சரி அல்லது பொது தேர்தலை வைத்தாலும் சரி நாங்கள் மாகாண சபை தேர்தலை வைத்தாலும் சரி நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயங்க போவதில்லை. நாங்கள் எதிர்கட்சியில இருந்த போது நுவரெலியா மாவட்டத்திலே 5 பிரதேச சபைகளை எங்கள் வசப்படுத்தினோம். அதே போல தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வந்தாலும் அல்லது எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தல்களை சரியான முறையிலே கையாண்டு தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆனது 5 பிரதேச சபைகளை தன்வசம் தக்க வைத்துக் கொண்டது என்று கூறியிருந்தீர்கள். உண்மையில் அந்த 5 பிரதேச சபைகளின் செயற்பாடுகள் கடந்த 5 வருடங்களில் திருப்தி அளிக்கும் வகையில் இருந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்திலே இந்த சபைகளை நாங்கள் பொறுப்பேற்றோம். அப்படி பொறுப்பேற்ற போது எங்களுக்கு பாரிய அளவு நிதி வசதிகளோ அந்த உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளுக்கோ அந்த அரசாங்கம் எங்களுக்கு நிதி வழங்குவதிலிருந்து பின்னடித்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் ஓரளவு நிதிகளை வழங்கி அந்த வேலை திட்டங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் புதிய உள்ளூராட்சி மன்றங்கள். இந்த சபைகள் அனைத்துமே புதிய உள்ளூராட்சி மன்றங்களாக உருவாக்கப்பட்டிருப்பதனால் அதை அடிப்படையிலிருந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த கட்டமைப்பு வேலைகள் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சேவைகள் சம்பந்தமாக அடுத்த தேர்தலில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம்னியர்களை இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து கொண்டிருந்தார் மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவருமான கணபதி கனகராஜ் அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.